ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 26வது சர்க்கம். உயிரை விட நிச்சயித்தல். முகத்தில் பெருக்கெடுத்த கண்ணீரை உடையவளும் கீழ்நோக்கிய முகத்தை உடையவளும் சிறு பெண்ணுமான ஜனகபுத்திரியான சீதை இவ்விதம் சொல்லுகின்றவளாகி பிரலாபம் செய்ய தொடங்கினாள். பூதத்தால் பிடிக்கப்பட்டவள் போலும், மதம் பிடித்தவள் போலும், பிரமையை அடைந்த சித்தத்தை உடையவள் போலும், துக்கப்படுகின்றவளும், சிரமத்தை போக்கிக் கொள்வதற்காக கீழே புரளும் பெண் குதிரை போல் பூமியில் விழுந்து புரளுகிறவளும், இஷ்டம் போல் ரூபத்தை தரிக்க வல்ல ராட்சசனான மாரீச்சனால் வெகு தூரம் இழுத்து செல்லப்பட்ட ஸ்ரீராமனுடைய பத்னியுமான நான் இராவணனால் பலாத்காரமாக பிடிக்கப்பட்டு கதறுகிறவளாகி பலத்தால் கொண்டு வரப்பட்டு இராட்சசர்களின் வசத்தை அடைந்தவளும், அவர்களால் மிக கடுமையாக அதட்டப்படுகிறவளும், ஸ்ரீராமனையே தியானிக்கின்றவளும், மிகவும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டவளுமான நான் ஜீவித்திருக்க விரும்பவில்லை. மகாரதனான ஸ்ரீராமன் இல்லாமல் இராட்சசிகளின் மத்தியில் வசிக்கின்ற எனக்கு பிராணங்களாலும் தனங்களாலும் ஆபரணங்களாலும் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. ஸ்ரீராமன் கூட இருந்து இந்த போக்கிய வஸ்துக்கள் இல்லாவிட்டாலும் பாதகமில்லை. ஸ்ரீராமன் இன்றி இவைகளை அனுபவிக்க விரும்பவில்லை என்பது கருத்து. பதிவிரதைகளுக்கு தான் இவ்வித எண்ணம் தோன்றும். ஸ்ரீராமனுடைய வியோகத்தால் சிதைவுறாததால் என் இந்த ஹிருதயம் நிச்சயம் கல்லாலானது. அப்படி இல்லாவிட்டால் ஜராமரணமற்றதாகும். யாதொரு நான் ஸ்ரீராமனை விட்டு பிரிக்கப்பட்டேனோ பாபமான ஜீவனத்தை உடையவளாகி முகூர்த்த காலமாவது பிராணனை தரிக்கிறேனே, அதனால் அசத்தை போன்றவளும் சிரேஷ்ட இல்லாதவளுமான என்னை இகழ வேண்டும். கடல் சூழ்ந்த இந்த பூமிக்கு அதிபதியும் பிரியத்தை சொல்லுகிறவருமான அந்த ஸ்ரீராமனை விட்டு ஜீவித்திருப்பதிலோ சுகத்திலோ எனக்கு என்ன ஸ்ரத்தை இருக்கக்கூடும்? எனது இந்த சரீரம் வேதிக்கப்படட்டும் அல்லது சாப்பிடப்படட்டும், நான் இச்சரீரத்தை விட்டு விடுகிறேன். நாயகனால் பிரிக்கப்பட்டு நான் வெகுநாள் துக்கத்தை பொறுக்க மாட்டேன். இராட்சசனான இந்த இராவணனை இடது காலால் கூட ஸ்பர்சிக்க மாட்டேன். அப்படி இருக்க யாவராலும் இகழப்பட்ட இவனை விரும்புவேனா? எந்த இராவணன் கொடூரமான சுபாவத்தால் என்னை பிரார்த்திக்க விரும்புகிறானோ அவன் காமத்தால் மோகம் கொண்டு என்னால் நிராகரிக்கப்பட்டும் அதை அறிந்து கொள்ளவில்லை. தன்னையும் தன் குலத்தையும் கூட அவன் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. வெட்டினாலும் பிளந்தாலும் சிதறடித்தாலும் நெருப்பில் காய்ச்சினாலும் இராவணனை அடைய மாட்டேன். வெகு காலமாக நீங்கள் புலம்புவதால் என்ன பிரயோஜனம்? விஸ்வாமித்ர யாகத்திலேயே பிரசித்தி அடைந்தவனும் தோஷம் உள்ளோரிடமும் குலத்தையே காண்பவரும் செய்த ஸ்வல்ப உபகாரத்தையும் மறவாதவரும் தயாவானும் ரகுகுலத்தில் பிறந்ததால் இயற்கையாகவே நல்ல குணங்களோடு கூடியவனும் சதாச்சாரத்தோடு கூடியவனுமான ஸ்ரீராமன் என் பாக்ய குறைவால் என் விஷயத்தில் தயை இல்லாதவராக ஆகிவிட்டார் என எண்ணுகிறேன். ஜனஸ்தானத்தில் எந்த ராமன் ஒருவராக 14000 ராட்சசர்களை அழித்தாரோ அவன் ஏன் என்னை அடையவில்லை? ஸ்ரீராமன் ஒருவனாக என்ன செய்யக்கூடும் என்று எண்ணிய ராட்சசிகளுக்கு சொன்ன பதிலாகும் இது. அல்ப வீரியம் படைத்த இராட்சசனான இராவணனால் நான் பிடித்து வைக்கப்பட்டேன். என்னுடைய பர்த்தாவானவர் யுத்தத்தில் இராவணனை கொல்லுவதற்கு சமர்த்தர் அல்லவா? எந்த ஸ்ரீராமனால் இராட்சச சிரேஷ்டனான விராதன் தண்டகாரண்யத்தில் சண்டையில் கொல்லப்பட்டானோ அவன் ஏன் என்னை அடையவில்லை? சமுத்திர மத்தியில் இந்த லங்கையானது ஒருவராலும் மிகவும் தகைய முடியாததுதான். இராம பாணங்களுக்கோ எனில் இங்கு தடையில்லை. திருடமான பராக்கிரமமுள்ள ராமன் இராட்சசனால் அபகரிக்கப்பட்ட பிரியமான பத்னியை அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? லக்ஷ்மணனின் தமையனான ஸ்ரீராமன் நான் இங்கு இருப்பதை அறியவில்லையோ என சந்தேகப்படுகிறேன். தேஜஸ்வியான ஸ்ரீராமன் அறிந்திருந்தால் இராவணன் என்னை எடுத்து வந்த இவ்வித அநீதத்தை பொறுப்பாரா? நான் அபகரிக்கப்பட்டேன் என்று எவன் ராகவனிடம் சென்று தெரிவிக்க கூடுமோ? அந்த கழுகுகளுக்கு அரசனான ஜட்டாயுவும் இராவணனால் சண்டையில் வீழ்த்தப்பட்டான். என்னை அப்படி ரட்சிக்கின்றவனும் இராவணனுடன் துவந்த யுத்தம் செய்தவனுமான அந்த ஜட்டாயுவால் மகத்தான காரியம் செய்யப்பட்டது. அந்த ராகவன் நான் இங்கு இருப்பதை அறிந்தாரேயானால் மிக கோபம் கொண்டு பாணங்களால் இப்பொழுதே உலகத்தையே இராட்சச பூண்டற்றதாக செய்துவிடுவார்.
லங்கையை அழித்து விடுவார், சமுத்திரத்தை வற்றடித்து விடுவார். நீச்சனான ராவணனுடைய பெயரையும் கீர்த்தியையும் நாசம் செய்து விடுவார். நான் எப்படி அழுகிறேனோ அதற்கு மேல் நாயகர்களை இழந்த ராட்சச ஸ்திரீகள் வீட்டுக்கு வீடு அழப்போகின்றனர், இதில் சந்தேகமில்லை. என் நாதன் சீக்கிரமே வந்து ராட்சசர்களை வதம் செய்து விட போகிறார். அப்பொழுது ராட்சசிகள் அழப்போகின்றனர் என்பது கருத்து. ராட்சசர்கள் இருக்கும் லங்கையை தேடி வந்து லக்ஷ்மணருடன் ராமன் சத்ருக்களை அழித்து விடுவார். அவ்விருவர் கண்களில் பட்டுவிட்டால் சத்ரு முகூர்த்த நேரம் கூட ஜீவித்திருக்க மாட்டான். வெகு சீக்கிரத்தில் இந்த லங்கையானது சுடுகாட்டில் செய்யப்பட்ட சிதையின் புகையால் பரவிய தெருக்களை உடையதாகவும் பழுகு கூட்டங்களால் சூழப்பட்டதாயும் இருந்து கொண்டு ஸ்மசானத்துக்கு ஒப்பாக ஆகப்போகிறது. வெகு சீக்கிரத்திலேயே என் இஷ்ட சித்தியை அடைய போகிறேன். ஓ ராட்சசிகளே, உங்கள் எல்லோருக்கும் நாசம் உண்டாக போகிறது என்று உங்களுடைய கெட்ட செய்கையே சொல்லுகிறது. லங்கையில் அமங்கலத்தை கொடுக்கக்கூடிய யாதொரு சகுனங்கள் தெரிகின்றனவோ அவைகளாலேயே வெகு சீக்கிரத்தில் லங்கையின் கலை மங்கிவிடப் போகிறது என்று தெரிகிறது. ராட்சசர்களுள் பாபியும் நீச்சனுமான ராவணன் அழிந்ததும் ஒருவராலும் தகைய முடியாமல் இருந்த லங்கையானது புருஷனை இழந்த ஸ்திரீ போல் ஐஸ்வர்யம் முதலியவை இன்றி காய்ந்துவிடப் போகிறது. இந்த லங்காபுரியானது புண்ணியமான உற்சவங்களில் இருந்தும் விலகியும் இழந்த புருஷர்களுடன் கூடியதாகவும் ராட்சசிகளை மட்டும் மீதமாக வைத்து கொண்டிருப்பதாகவும் இருந்து கொண்டு புருஷனற்ற ஸ்திரீ போல் ஆகப்போகிறது. வெகு சீக்கிரத்தில் துக்கத்தால் பீடிக்கப்படுகின்றவர்களும் வீட்டுக்கு வீடு அழுகின்றவர்களுமான ராட்சச ஸ்திரீகளின் அழுகை குரலை இங்கு கேட்கப் போகிறேன். இந்த லங்காபுரியானது ராமபாணங்களால் எரிக்கப்பட்டு இருள் சூழ்ந்ததாகவும் காந்தியற்றதாகவும் வதம் செய்யப்பட்ட சிறந்த ராட்சசர்களை உடையதாகவும் ஆகப்போகிறது. சூரனும் அகண்ட கண்களை உடையவனுமான அந்த ராமன் ராவணனுடைய வீட்டில் நான் இருப்பதை அறிந்தாரேயானால் லங்கை அழிந்துவிடும். குரூரனும் நீச்சனுமான இந்த ராவணனால் எனக்கு குறிப்பிடப்பட்ட 12 மாதம் என்ற கெடு நெருங்கிவிட்டது. இந்த காலத்தில் துஷ்டனான ராவணனால் குறிப்பிடப்பட்ட கெடுவானது எனக்கு மிருத்யுவாக விதிக்கப்பட்டது. ஒரு கால் ராவணன் ஸ்திரீ என்று கொல்லாமல் இருப்பானோ என்றால் ராட்சசர்கள் கெட்ட காரியம் நல்ல காரியம் என்பதையே உணராத பாப செயல்கள் உள்ளவர்கள். இப்பொழுது அதர்மத்தால் பேர் ஆபத்து உண்டாக போகிறது. மாம்சத்தை சாப்பிடும் இந்த ராட்சசர்கள் தர்மத்தை அறிய மாட்டார்கள். நிச்சயம் என்னை ராவணன் காளை ஆகாரத்துக்கு சமைத்து விட போகிறான். அழகிய பார்வை உள்ளவனும் சிவந்த கண்கள் உள்ளவனுமான அந்த ராமன் இல்லாமலும் அவனை பாராமலும் மிக துக்கத்தை அடைந்த நான் என்ன செய்ய போகிறேன்? லக்ஷ்மணனுக்கு தமையனான அந்த ராமன் நான் உயிருடன் இருப்பதை அறிந்திருக்க மாட்டார். ராம லக்ஷ்மணர்கள் அறிந்திருப்பார்களேயானால் இங்கு என்னை தேட மாட்டார்களா? எனது பிரிவினால் ஏற்பட்ட சோகத்தால் வீரனும் லக்ஷ்மணனுக்கு தமையனுமான அந்த ஸ்ரீராமன் பூமியில் தேகத்தை விட்டுவிட்டு இங்கிருந்து நிச்சயமாக தேவலோகம் சென்றிருப்பார். செந்தாமரை கண்ணனும் என் பதியுமான ஸ்ரீராமனை தேவலோகத்தில் தர்சனம் செய்யும் தேவர்களும் கந்தர்வர்களும் பரம ரிஷிகளும் மகா புண்ணியசாலிகள். நான் உயிருடன் இருக்கிறேனா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளாமல் உயிரை விட்டிருக்க மாட்டார். அப்படி இல்லாவிட்டால் என்னை அடைய முயற்சிக்காமல் இருக்கலாம். ராஜஸ்ரீயும் பரமாத்மாவும் புத்திமானும் தர்மத்திலேயே பற்று உள்ளவருமான அந்த ஸ்ரீராமனுக்கு மனைவியான என்னால் என்ன பிரயோஜனம்? தன்னை பாராததால் ஸ்ரீராமனுக்கு தன்னிடத்தில் சிநேகம் குறைந்திருக்க கூடும் என்று ஊகிக்கிறார். என்னை நேரில் பார்த்தால் பிரியம் உண்டாகும், பிரிந்ததால் சிநேகம் இருக்காது என்று ஊகித்து இதுவும் சரியல்ல என்று சொல்லுகிறார். செய்நன்றி மறப்பவர்கள் அல்லவா சிநேகத்தை அழித்து விடுவார்கள். ஸ்ரீராமன் அப்படி செய்ய மாட்டார். ராமன் தன்னை உபேட்சித்திருப்பதற்கு மற்றும் சில காரணங்களை ஊகிக்கின்றார். ஒரு கால் என்னிடத்தில் நல்ல குணங்கள் இல்லையோ, கெட்ட குணங்கள் இருக்கின்றனவோ, எனக்கு தெரியாமல் கெட்ட குணங்கள் இருக்க முடியாது. ஒரு கால் ஜென்மாந்திரத்தில் செய்த பாகியத்தை குறைக்கும் கெட்ட கர்மாவின் பயனா இது?
ஏனென்றால் அழகிய நான் சிறந்த ராமனை விட்டு பிரிந்து துக்கத்தை அனுபவிக்கின்றேன். சூரனும் சதாச்சாரம் உள்ளவனும் சத்ருக்களை அழிக்கும் திறமை உள்ளவனும் மகாத்மாவுமான ஸ்ரீ ராமனை விட்டு பிரிந்து ஜீவித்திருப்பதை காட்டிலும் மறித்து விடுவதே க்ஷேமம் என்று கருதினாள். ஒரு கால் ராமலக்ஷ்மணர்கள் என்னை விட்டு பிரிந்ததால் வைராகியத்தை அடைந்திருப்பார்களோ என்று ஊகிக்கிறான். வைராகியத்துக்கு விரோதமான ஹிம்சையை தூண்டும் சாஸ்திரங்களை விட்டவர்களும் காய்கிழங்குகளை புசிக்கின்றவர்களும் மனிதர்களும் சிறந்தவர்களான அவ்விரு தாத்தாக்களும் காட்டிலேயே வசித்து கொண்டு தவம் செய்கிறவர்களாக ஆகிவிட்டனரா? சத்திரியர்கள் வைராகியத்தை அடைவது உச்சிதமில்லை. ஆகல வேறு விதமாக ஊகிக்கிறார். துராத்மா ராட்சசேந்திரனுமான ராவணால் வஞ்சனையால் சூரர்களும் பதாக்களுமான ராமலக்ஷ்மணர்கள் கொல்லப்பட்டிருப்பார்களோ? இம்மாதிரியான கெட்ட காலத்தில் அந்த நான் எப்படியும் மறுக்கவே எண்ணம் கொள்கிறேன். ஆனால் இம்மாதிரியான துக்கம் ஏற்பட்டோதிலும் எனக்கு மரணம் உண்டாகவில்லையே. மரணத்தால் துக்கம் விலகாது, விவேக ஞானத்தால் தான் விலகும் என்று எண்ணி மாதிரி ஞானம் பெற்று துக்கத்தை பெரியோர்களை வணங்குகிறார். மகாக்களும் தியானசீலர்களும் பாவை விலக்கி கொண்டவர்களும் பாவச்செயல் தூண்டும் மனது இந்திரியம் இவைகளை ஜெயித்தவர்களும் ஜன்மாந்திரியமான புண்ணிய ரூப பாதத்தை அடைந்தவருமான யாதொரு பெரியோர்களுக்கு துக்கத்துக்கும் துவேஷத்துக்கும் நிமித்தமானும் அப்பிரியமாயும் உள்ள வஸ்துக்கள் இல்லை. அவர்கள் அடைய வேண்டியதில்லை அடைந்தவர்கள். பிரியாபிரியங்களால் துக்கம் அதிக பயமுமே ஏற்படும் என்று கூறுகிறார். பிரியத்தால் துக்கம் ஏற்படுவதில்லையோ, அதாவது வஸ்துவின் பிரிவால் துக்கம் ஏற்படும் என்பது கருத்து. அப்பிரியமான வஸ்துவால் அதி பயமேதில்லையா, அதுவும் ஏற்படும் என்பது கருத்து. பிரியாபிரியங்கள் அற்றவர்களான யாதுமான்களும் அவர்களை நமஸ்கரிக்கிறேன். இப்படி மகான்களுக்கு நமஸ்காரம் செய்ததால் அழகத்தில் ஸ்ரீ சீதை க்ஷேமங்களும் போகின்றன என்பது த்ரிஜை தாண்ட ஸ்வப்னத்தினால் கூறுகிறாள். எங்களை இழக்காது நான் எனக்கு பிரியத்தை கொடுத்து ராவனை விட்டு பிரிந்ததான் அப்பியான் ராவணனுக்கு வசப்பிருப்பதால் நான் உங்களை போகிறேன். இதனால் மிகப்பியனான பிரிந்ததால் துக்கத்தும் அப்பிரியனால் ராவணனுக்கு உட்பட்டிருப்பதால் அதி பயத்தை அடைந்திருப்பதை குறிப்பிட்டார். 26 சர்க்கம்.